ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஞான லட்சணங்கள் அஞ்ஞான லட்சணங்கள் இவற்றை பற்றின ஒரு விரிவான விளக்கம். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருப்பது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, சாரி, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் அப்படின்னு ஒண்ணு வருது. இது என்ன ஞான லட்சணம் சொல்லிட்டு என்னமோ சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜென்மம் அப்படின்னா பிறப்பு எடுத்தல், மரணம் இறத்தல், ஜரானா மூப்புன்னு அர்த்தம், வியாதின்னா உங்களுக்கே தெரியும் வியாதி, சரியா? சோ இதை பற்றின சிந்தனை என்பது ஞானத்தின் லட்சணங்களில் ஒரு முக்கியமான லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதை பற்றிய சிந்தனை? அதாவது பிறப்பு இறப்பு மூப்பு பிளஸ் வியாதி இவற்றை பற்றின ஒரு சிந்தனை அல்லது சிந்தனை தெளிவு இருந்ததுன்னா நீங்க ஞான லட்சணத்துல இருக்கீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப விரிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஐ கனாட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டுடே. இன்னைக்கு வந்து நம்ம ஜென்ம அப்படிங்கிற பிறப்பு எடுத்தல் அப்படிங்கிறத ஞானி எப்படி சிந்திக்கின்றான். அப்போ ஒரு ஒரு சாதகனை கூட நீங்க வச்சுக்கலாம். சாதகன் எப்படி சிந்திக்கணும், நம்ம இந்த பிறவை அப்படிங்கிறத வந்து என்னமா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே சொல்றாரு, இன்னைக்கு அதை பார்ப்போம். சரி, எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுமே ஞானேஸ்வரில் சொல்ல தேவையில்லை, வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் அடுத்து படிக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த நாலு இருக்கு இல்லையா, இந்த ஜென்ம மரண மூப்பு வியாதி, இந்த நாலு இருக்கு இல்லையா, இந்த நாளும் அது வர்றதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடினா ஜென்மம் தான் வந்த பிறகு தான் அப்பா சிந்திக்க முடியும்னு சொல்லாதீங்க. மறுபடியும் ஒரு ஜென்மம் வரப்போகிறது இல்லை. ஸோ இன்னொரு ஜென்மம் வர்றதுக்கு முன்னாடி, அல்லது நான் இன்னும் கிழவன் ஆறதுக்கு முன்னாடி, அல்லது எனக்கு வியாதிகள் ஆக்குப்பை பண்றதுக்கு முன்னாடி, நான் செத்து போறதுக்கு முன்னாடி, ஸோ பிஃபோர் இட் கம்ஸ். ஸோ இதெல்லாமே மிகுந்த துக்கத்திற்கு உண்டான விஷயங்கள் தானே. நமக்கு தெரியல, புனர்ஜென்மம் இன்னொரு ஜென்மம் எடுத்தல் அப்படிங்கிறது சுகம் நினைச்சிட்டு இருக்கமோ என்னவோ தெரியல, ஆனா எப்படி உண்மை என்னன்றதை இவர் சொல்லுவாரு. ஸோ எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கின்றது என்பதை கொண்டு முதல்லேயே ப்ரிப்பேர் பண்றது, அதாவது சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. வந்த பின் காப்போம் என்பது சிறப்பல்ல, வருமுன் காப்பதே சிறப்பு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நோய் வராமல் முதல்லேயே தடுப்பது எப்படி, மூப்பு வராமல் தடுப்பது எப்படி, அல்லது மூப்பை தடுக்க முடியாவிட்டாலும் மூப்பினால் வருகின்ற துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க. மரணத்தை தடுக்க முடியாது, மரணத்தையே வெல்வது எப்படி, அல்லது மரணத்தை சந்திக்கும் போது அதில் நாம் கழங்காமல் இருப்பது எப்படி, ஸோ எப்படி எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம்னு சொல்லி சொல்றாரு. இதை நீ எப்படி வந்து முன்ஜாக்கிரதை செய்து கொண்டு இதை உன்னை பாதிக்காம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் ரொம்ப அருமையாக இருக்கும், படிக்கிறேன். மந்த்ரோபாஷகன் துர்தேவதைகளால் தனக்கு ஆபத்து நேராதபடியும், யோகிகள் யோகாபியாசத்துக்கு இடையூறு நேராதபடியும், ஒவ்வொன்றா பார்ப்போம். தாந்திரிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு ஞானம் பயில்வதற்கு. அதாவது அகூரிகள் அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினங்கள் அல்லது தேவதைகள் வசியங்கள் இவைகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு கத்துப்படி, அதெல்லாம் பண்ணி ஆனா ஞானத்துக்கு யூஸ் பண்றதும் உண்டு, அது அஜானத்துக்கும் யூஸ் பண்றது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஓகே, மந்த்ரோபாஷகன் அப்படின்னு சொல்றது மந்திரங்களால் சில தேவதைகளை வசியம் செய்து தனக்கு வேண்டியதை சாதிக்க நினைப்பவன் மந்த்ரோபாஷகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மந்த்ரோபாஷகன் என்ன செய்வான்னா, துர்தேவதைகள்னு சில இருக்கும், இவனுக்கு பிடிச்ச அந்த தேவதையை வசியம் பண்றதுக்காக அவன் பண்ணுகின்ற அந்த ப்ராசஸ் கெடுக்கிறதுக்குன்னே சில துர்தேவதைகள்னு இருக்குமா, அந்த துர்தேவதைகள் தன்னுடைய அந்த ப்ராசஸ எந்த விதமான பங்கமும் பண்ணிடாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே வந்து என்ன பண்ணிடுவான்னா, முன் ஏற்பாடுகளை பண்ணிப்பான். அதுக்குன்னு ஸ்பெஷல் மந்த்ராஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு சில சில இதெல்லாம் வந்து பிணத்து மேல உட்காந்துட்டு ஜபம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் அப்ப வந்து துர்தேவதைகள் அவனுக்கு இம்சப் பண்ணி இவனுடைய அந்த ஜபத்தை அந்த ப்ராசஸ வந்து பங்கம் பண்ணிடாம இருக்கிறதுக்காக ஒரு சுத்தி ஒரு வட்டத்தை போட்டு அதை ஒரு மந்திரத்தை ஜெபிச்சு வச்சிருவான். இப்ப என்ன ஆகுனா, துர்தேவதைகள் அதுக்குள்ள அண்டவே முடியாது. இப்ப இவனுடைய ப்ராசஸஸ் எவனே செய்துவிட்டு அவன் தன்னுடைய எண்ணியதை ஈடேற்ற ஒரு வழிவகை செய்து கொள்வதற்கு மந்த்ரோபாசகன் இந்த மாதிரி முன்ஜாக்கிரதை செய்து கொள்ளுகின்றான்.
அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இங்க எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. ஏன்னா மந்திரவாதன் எப்படி தொல்தேவர்களை தண்ணி தாக்கி விடாமல் இருப்பதற்காக முன் ஏற்பாடுகளை செய்து கொள்வானோ அப்படின்னா நமக்கு அதை பத்தியே தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி தெரிஞ்சுப்போமே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. யோகாபியாசம் பண்ணுவான் தனக்கு இடையூறு நேராது இருக்கபடி இப்படி முன் ஏற்பாடுகள் செய்து கொள்வானோ. இது வந்து ஞானேஸ்வரியில 6வது அத்தியாயத்துல ரொம்ப ரொம்ப டீடைலா நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஏகாந்த ஸ்தானமாக இருக்கணும். எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மிருகங்கள் அதிகமாக இருந்துடக்கூடாது. இன்னும் மிருகங்கள்னால அச்சுறுத்தலாம் வந்துடக்கூடாது, இல்லை காற்று ரொம்பவும் அடிக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்தமே இருக்கக்கூடாது. ஒன்று ரெண்டு ஏதோ அப்பப்போ இந்த பறவைகள் சப்தம் வந்தால் பரவாயில்ல, ரொம்ப சப்தங்கள் வந்தாலும் மனுஷங்க யாரும் இல்லை தான், ஆனால் பறவைகள் சப்தமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் அடிக்கடி இருப்பார். ஸோ பிஃபோர் யூ செட் ஃபார் அ மெடிடேஷன், நீ ஒரு தியானத்திற்கு அமர்வதற்கு முன்னால் யோகாபியாசம் செய்வதற்கு முன்னால் எத்தனை ஏற்பாடுகளை செய்ய சொல்லி சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். எதுக்கு நம்ம அதில் சொல்லிட்டேன், இந்த 4 விஷயங்களை உன்னை பாதிக்காமல் தடுப்பதற்காக நீ எப்படி முன்னேற்பாடுகள் செய்து கொள்வாய் என்பதை சிந்திப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற இந்த உதாரணங்கள். சிற்ப வேலைக்காரன் ஒரு சுவற்றை கட்டும் போது அச்சுவர் கோணி கோணி போகாதிருப்பதற்கு தூக்கி விட்டு பார்த்து கொண்டே கட்டி கொண்டு போவது போல ஞானியானவன் ஜென்ம மரண ஜரை துக்கா துக்கங்கள் வியாதி மூப்பு பாவங்கள் இவைகள் தூரத்தில் நின்று வரும்போதே இவை தன்னை அணுகப் போவதை தெரிந்து கொண்டு முன்னதாகவே தகுந்தபடி ஜாக்கிரதை செய்து கொள்வான். 3வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மெல்லாம் கொத்தனார் கட்டும்போது அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து வைக்கிறாருல்ல, அதில் ஏதோ ஒரு பொம்பரை மாதிரி கீழே தொங்கிட்டு இருக்கோம், அது ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பாரு. அதை வச்சு 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 பார்த்து பார்த்து பண்ணுவார். நமக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த சுவர் வந்து அப்படியே பக்கா ஸ்ட்ரெயிட் லைன்ல எப்படி நிக்குது. நீங்க செங்கலை கொஞ்சம் அப்படியே நாட்டி நாட்டி போனீங்கன்னா இப்படி சுவர் இப்படி கிராஸா கூட போயிடும் இல்லையா, அப்போ ஸ்ட்ரென்த் வராது. அப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போகணும் அப்படின்றதுக்காக அது தூக்கிலிட்டு கொண்டு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிறதுக்காக ஒரு டிவைஸ், அதை வந்து பார்த்து 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 கட்டிக்கிட்டே போவோம். ஏன்னா இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை சாஞ்சு போனதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும், கிளம்பன் ஆனதுக்கப்புறம் என்னங்க முடியும் பண்ண முடியும், வியாதி வந்ததுக்கப்புறம் தடுக்கிறதுன்றது வேற விஷயம். பட் பிஃபோர் தட் அது என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி முன்னேற்பாடுகள் செய்து கொள்கிறானோ அந்த மாதிரி இந்த ஞானியானவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஜென்மம் மரணம் மூப்பு வியாதி இவைகள் எல்லாம் வரும் முன்னரே அதற்கிருந்து தான் பாதுகாத்துக் கொள்வதற்காக எல்லா முன்னேற்பாடுகளும் செய்து கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல இன்னைக்கு நம்ம அந்த ஜென்மம் அப்படிங்கிற விஷயத்த அவன் எப்படி ஃபீல் பண்றான் பாக்குறான் என்ன மாதிரி ஜாக்கிரதைகள் செய்து கொள்கின்றான் என்பதை படிக்கப் போகிறேன். ஜென்ம தோஷ தர்சனம். சர்ப்பம் ஜன்மாந்திரங்களில் ஏற்பட்ட பகையை மறந்து போகாமல் பாராட்டி கொண்டே இருப்பது போலே ஜன்ம தோஷ தரிசி தான் முன் ஜென்மம் எடுத்து கொண்டதால் ஏற்பட்ட மானக்கேடுகளையும் துக்கங்களையும் சதா கவனத்தில் வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஜென்மம் திரும்பவும் நேராதிருப்பதற்கு வழி தேடி கொண்டிருப்பான். எல்லாமே அகைன் எக்ஸாம்பிள் தாங்க. ஹவ் ஷுட் ஃபீல் அபவுட் தி பர்த். அதாவது சர்ப்பம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து பழி வாங்கும். ஒன்ஸ் நீங்க யாருன்னு பாத்துட்டீங்கன்னா அது நீ சாகிறது. அதாவது பழி வாங்கும்னா என்ன அர்த்தம், எங்க போனாலும் தப்பிக்க முடியாது, அது வந்து கண்டிப்பா உன்னை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்றது உண்டு இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் இங்க காட்டியிருக்காரு. எதுக்கு ஞானி ஞானி எதுக்கு பழி வாங்க நினைக்கிறான், ஞானின்னா அவன் பழி வாங்குற எண்ணமே இருக்காதே அப்படின்னு உங்களுக்கு தோணும். வாங்குவான், ஞானிக்கு வெறுப்பே இருக்கக்கூடாதுதான், ஆனா விஷயங்களை வெறுக்க சொன்னார்ல. அந்த மாதிரி பழி வாங்கும் எண்ணம் ஞானிக்கு வர வேண்டும் என்கிறாரப்பா. யார் எதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னா ஜென்மம் எடுத்தது அப்படிங்கிறது. இப்ப நான் வந்து ஜென்மம் எடுத்துட்டேன், எதுக்கு, என்னுடைய இக்னரன்ஸ்ல என்னுடைய அறியாமையினால நான் ஜென்மம் எடுத்திருக்கேன். இந்த ஜென்மம் எடுத்ததை நினைத்து வெக்கி அதன் மேல் ஒரு கோபம் கொண்டு பழி வாங்கும் உணர்ச்சியை வைத்து கொண்டு எப்படி பழி தீர்க்கிறது, மறுபடியும் பிறவி எடுக்காம இருக்கிறது தான் அதை பழி தீர்க்கிறதா. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நான் ஜென்மம் எடுக்க விரும்பல, நான் ஜென்மம் எடுத்துட்டேன், அப்ப இதுக்கு பழி வாங்குறது என்னன்னா நெக்ஸ்ட் ஜென்மம் நான் எடுக்காம இருக்கிறது, இனி ஒரு ஜென்மம் நான் எடுக்க மாட்டேன் என்று எந்த அளவுக்கு வைராக்கியம், அந்த பாம்பு எப்படியாவது கொத்தி ஆகணும் அப்படின்றதுல எப்படி வைராக்கியமா இருக்கும், அந்த மாதிரி இனி ஒரு ஜென்மம் எடுக்காது இருப்பேன் என்பதிலே அந்த அளவுக்கு இவன் வைராக்கியமாக இருப்பான்.
சதா வந்து அந்த பழி வாங்கும் உணர்ச்சி உள்ள அவன் பாத்தீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ள இவனை எப்படா கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஃபீலிங்கோட இருப்பான்ல, அந்த மாதிரி தப்பி தவறி இன்னொரு ஜென்மம் வந்துடக்கூடாதா, அதுக்கு என்னடா பண்றது, இன்னொரு ஜென்மத்தில இருந்து தப்பிக்கணும்டா, தட் ஃபீல் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கணுமாங்க. பிறக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ஆசைப்பட்டு இருக்கோம், என்ன அடுத்த ஜென்மத்துல பிறப்போம், ஒரு ஜென்மம் போனா கூட என்ன நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப ஞான லட்சணம் இல்லைங்க, அது அஞ்ஞான லட்சணம் ஆயிடும். ஞான லட்சணத்தை பத்தி பேசும்போது இப்படித்தான் இருக்கணும் உங்க ஃபீல், ஓகேவா? தான் முன் ஜென்மங்கள் எடுத்ததால் தனக்கு ஏற்பட்ட மானக்கேடுகளையும் துக்கங்களையும் சதா கவனத்தில் வைத்துக் கொண்டு, புரியுதா? ஏற்கனவே ஜென்மம் வேணும், ஒரு ஜென்மம் எடுக்கல பல ஜென்மம் எடுத்துட்டான்ல, எத்தனைக்கும் பழி வாங்கணும் சரியா? அதெல்லாம் மானக்கேடா பாக்குறான், சோ அதுக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு சதா கவனத்தில் வைத்துக் கொண்டு திரும்பவும் நேராதிருக்க வழி தேடி கொண்டிருப்பான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணில் விழுந்த ஒரு பொடிக்கல் கரைந்து போகாமல் எப்போதும் அருகி கொண்டே இருப்பது போலே காயத்திற்குள் இருக்கும் சல்யம் ஜரித்து போகாமல் மேன்மேலும் நோவை அதிகரித்து செய்து கொண்டே இருப்பது போலே. அது நல்ல எக்ஸாம்பிள், கண்ணில் விழுந்து மண் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னான், எப்படி இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் அப்படியே அரிச்சு எடுத்துரும். அந்த மாதிரி அடுத்த பிறவி எனக்கு போற ஞானி ஆற வரைக்கும் வச்சுக்கோங்க, ஞானி ஆனாதானே திருப்பி பிறவி இல்லாம போகுது. அப்ப ஞானி ஆகின்ற வரைக்கும் அரித்து கொண்டே இருக்க வேண்டுமா? பழி வாங்குறதுன்னா என்ன, சும்மா மறக்காம இருக்கிறது தானே பழி வாங்குறது. பேர் என்ன, துரியோதனன் ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? கர்ணன். ஃப்ரெண்ட் இல்லப்பா, சகுனி சகுனி. மாமாப்பா. இந்த சகுனி மாமா வந்து பழி வாங்குறதுல கிரேட். யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு? நம்ம பீஷ்மர் தாத்தாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்ப அந்த நாட்டையே பழி வாங்கணும்னா அந்த நாட்டை ஆள்கின்ற துரியோதனும் சேர்த்து தான் பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ நண்பனாக நடித்து அவனை பழி வாங்குகின்ற அந்த கதை தான் அந்த மகாபாரத கதையில நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படத்துல பாருங்க, கண்ணிலே எப்படி அருவிக்கொண்டே இருக்கும், அப்பதானே நம்ம வந்து அதுல இருந்து விடுதலை எப்படி அப்படின்னு துடித்து கொண்டே இருப்போம். குந்தி கேட்டால எனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இரு, ஏன் அப்பதானே நான் வந்து உன்னை நினைச்சு கொண்டே இருப்பேன். லாஜிக் பாருங்களேன். ஸோ அப்போ நீட் அப்போ இவன் என்ன பண்றான், சகுனியை கொண்டு வந்தனே காலை உடைச்சுக்கிறாங்க. ஏன் காலை உடைச்சுக்கிட்டான்? ஒவ்வொரு தடவையும் நொண்டி நொண்டி நடக்கும் போது சும்மா உள்ள இருந்து கப்பு கப்புன்னு பழி வாங்க உணர்ச்சி வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஞான தேவர் ஞானின்னு நினைச்சா இப்படி எழுதுறாரு? அப்படித்தான், அப்படி ஒரு பீல் வச்சுக்கோ, இனி ஒரு ஜென்மம் எடுக்க மாட்டேன் என்றதுல எப்படி பழி வாங்குற உணர்ச்சி இருக்கணும்னு அவ்வளவு எக்ஸாம்பிள் அவர் காட்டியிருக்காரு. நமக்கு இப்படி இருக்கா யோசிங்க. அடுத்து என்ன சொன்னாரு, காயத்திற்குள் இருக்கும் சல்யம் தரித்து போகாமல் மேன்மேலும் நோவை அதிகரித்து செய்து கொண்டே இருப்பது போல. காயம் பட்டுடுச்சு, அதுக்கப்புறம் அது சீல் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது பயங்கரமா பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவன் ஃபீல் பாட்டில் தன்னுடைய பெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். ஞானி ஆகிற வரைக்கும் அந்த பெயின் வந்து குறையக்கூடாதுன்றான். அதுதான் நம்ம வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்றோம், பிரச்சனை வந்தா தானே ஞானத்தை தேடி ஓடுறோம், இல்லைன்னா ஓட மாட்டேங்கிறோம்ல. முன்பு ஜென்மங்கள் எடுத்ததால் அனுபவித்த துக்கங்களின் ஞாபகம் அவன் மனசில் சதா இருந்து கொண்டு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இத்தனை பிறவி எடுத்துட்டேன்டா, என்ன மனுஷன்டா, ஐயோ இத்தனை பிறவியா, ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ற சொல்றாரு. கீழ் சாரி சீல் நிறைந்த குழியில் நின்று மூத்திரத்வாரம் வழியாக வெளிப்பட்டேனே, அடடா கஷ்டமே, நான் பெண் முளையின் வியர்வையை குடித்தேனே என்று இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டு, என்ன இப்படி எல்லாமா பேசுவாரு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. டிஸ்லைக் பண்ண சொல்றாரா? ஆமா டிஸ்லைக் பண்ண சொல்றாருங்க. சோ பிறவி எதுல இருந்து வருது நமக்கு, சீல் நிறைந்த குழியில் நின்று மூத்திரத்வாரம் வழியாக வெளிப்பட்டேனே. ஆக்சுவலா ஒரு படத்துல வந்து இது ஜோக்கா சொல்லியிருப்பான், நான் 10 மாதம் சுமந்து இப்படி எல்லாம் பெத்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த தாய் சொல்ற மாதிரி வரும்போது எனக்கு ஞானதேவர் ஞாபகம் தான் வருது. அந்த படத்தை அந்த மாதிரி காட்டிடுவான், நீ என்ன பெத்த, நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உள்ளுக்குள்ள வந்து வேக்காடு வெந்து சுண்ணாம்பாகி என்னும் தெரியாம இப்படி கொக்கி நின்று படுத்துக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அதை விட முக்கியமான, எப்படி வெளியே வந்தேன், வெளியே வந்த துவாரம் என்ன கஷ்டம், உள்ள என்ன நாட்டம் நாறி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதுல அதாவது நம்மளுடைய மலத்திலையும் நம் மூத்திரத்திலையும் புரண்டு வளர்ந்து கொண்ட ஒரு 8 மாசம் அந்த 9 மாசம் வாழ்க்கை அப்படிங்கிறது
எனக்காவது நம்ம ஃபீல் பண்ணா தானே உண்டு, ஃபீல் பண்ண வைக்கிறாரு நம்ம குரு, சரி ஃபீல் பண்ணிடுவோம் சரியா. சோ அந்த மாதிரி அவன் ஃபீல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. குழி நின்று மூத்திரதாரம் வழியாக வெளிப்பட்டேனே, அடலா கஷ்டமே, நான் பெண்முலையின் இயற்பையை குடித்தேனே. பால் குடிச்சதை வந்து கூட ஒரு நெகட்டிவ் ஃபீலோட தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருங்க. என்று இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டு ஜென்மம் எடுப்பதில் மிக்க வெறுப்படைந்து மறுபடியும் இப்படி ஜென்மம் எடுக்காத வழி தேடிக் கொள்வதற்கு அவன் யோசனைகள் செய்து கொண்டே இருப்பான். எப்படி சூதாட்டத்தில் தோல்வி அடைந்த நஷ்டப்பட்டவன் நஷ்டமாய் போனதை திரும்ப கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையும் திரும்பவும் ஆடுவானோ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சூதாட்டத்துல, பட் இழந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா எப்படியாவது திரும்ப மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா பேருங்க சூதாட்டத்துக்கு நம்ம அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் எல்லாம் இன்னைக்கு சூதாட்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ணா நீ உருப்பிட மாட்டேங்கன்னு தான் வரும் அதுல. பட் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அதான சொல்ல வேண்டியதா இருக்கு. ரிவெஞ்ச் ட்ரேடிங்னா 1 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டான்னா மாமானே நான் எடுத்த விட்டு இடத்துல இருந்து அதுல இருந்து 2 லட்சம் எடுத்து காட்டுறேன்டா வாரு அப்படின்னு அது கூட கொஞ்சம் விட்டுக்கிட்டே தான் இருப்பா, அது வேற விஷயம். பட் இங்க வந்து பழிவாங்கும் உணர்ச்சிக்கு வந்து என்னென்னலாம் எக்ஸாம்பிள் காட்டலாம்னு அவருக்கு யோசிக்கும் போது அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஞாபகம் வந்திருக்க போல. சூதாட்டத்துல விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு வைராகியம், எப்படியாவது எடுத்தே ஆகணுங்கிறது. அந்த மாதிரி நீ சாகாம இருக்கணும் அப்படிங்கறதுல அவ்வளவு வைராகியம் வேணும், ஏன்னா சாகாம இருந்தா தானே பிறக்காம இருக்க முடியும். அப்ப ஞானி ஆக வேண்டும் என்பதிலே எந்த அளவுக்கு வைராகியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற உதாரணங்கள் இவைகள். சூதாட்டத்தில் தோல்வியடைந்தவன், ஓகே, புத்திரன் தகப்பன் பழியை தீர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையாக ஏற்பாடு செய்வானோ. நம்ம படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா, நம்ம அப்பாவை வந்து ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணிருப்பான், இல்ல நம்ம அப்பாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த பையன் வந்து எங்க அப்பாவை கொலை பண்ணவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் பேசிட்டு பயங்கரமா வந்து ரிவெஞ்ச் எடுப்பாரு. மோஸ்ட்லி மோஸ்ட்லி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான். ஸோ இவனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிருப்பாங்க, அவங்களை எல்லாத்தையும் அழிப்பான் இந்த ரிவெஞ்ச் எடுத்து. ஸோ அதையும் எக்ஸாம்பிளா காட்டிட்டாரு. ஸோ பழியை தூத்துக் கொள்வதற்காக புத்திரன் எவ்வளவு புத்திரன் எப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பானோ. ஒருவன் அடிபட்ட பின் அடித்தவனை திருப்பி அடித்து பழி தீர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு கோபம் கொண்டு பரபரப்புள்ளவனாக இருப்பானோ, அவ்வளவு பரபரப்புள்ளவனாய் அவன் ஜென்மத்திலே ஜென்மத்தின் மேல் விழுந்து அதை நாசம் செய்துவிட கருவி கொண்டிருப்பான். பிறரால் மிதிக்கப்பட்டே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை எப்படி சகித்துக் கொள்ள மாட்டானோ, அப்படியே அவன் தான் ஜென்மம் எடுத்தது என்ற ஒரு அவமானத்தை ஒரு நாள் மறக்க மாட்டான். இப்படித்தான் இவருக்கு எல்லா எக்ஸாம்பிள் போனதுன்னு தெரியல. ஏங்க நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஏன் நினைச்சேன்னு நினைக்கிறீங்க, ரீச்சா சொன்னார்ல அந்த எக்ஸாம்பிள், அதாவது தனக்கு அவமானம் ஏற்படுத்தியவர்களை எல்லாம் எப்படி வந்து அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நேர்ந்தானோ. உண்மை என்னன்னு தெரியல, அது கொடுமை. ஓ எங்க அம்மா அப்பா பெருசா வாழ்ந்த ஃபேமிலியா, ஆனா நாங்க வந்து திடீர்னு கொஞ்சம் பைசா இல்லாம போயிட்டோன்றதுனால யாரும் நம்மள மதிக்கலையாம், நீ சம்பாதிச்சுதான்டா நம்ம மதிப்பெண் எல்லாம் நாட்டணும் அப்படின்னு அவங்க ஏத்த ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு பெரிய ரிவெஞ்ச் எடுக்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஞானத்தை படிச்சதுக்கு அப்புறம் ஆட ஒரு மண் இல்ல, நீயா நானான்னு நினைச்சுக்கிட்டேன். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, மதிக்கலன்னு நினைச்சா மதிக்கல, மதிக்கிறான்னு நினைச்சா மதிக்க தானேங்க போறான். எல்லாமே நம்ம என்னத்தினாலும் வச்சுக்கிட்டு நம்ம நாமளா வந்து வருத்திக்கிட்டோம் அப்படிங்கறத விடுங்க. பட் இனிவே இங்க என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, எதுல எதுலாம் நம்ம வந்து சும்மா பயங்கரமான வெறியும் வைராக்கியமும் வளர்ப்போம் அப்படிங்கறதெல்லாம் கூட்டிட்டு அதெல்லாம் விடுறா, அங்க தேவையில்லடா, இங்கே வைடா. ஞானி ஆகிறதுக்காக வைடாத, சாகாம இருக்கிறதுக்கு வைடா, திரும்ப பிறக்காம இருக்கிறது வைடா, திரும்ப பிறந்தேனே பிறந்தேனேன்னு இந்த பழி வாங்கும் உணர்ச்சி எங்கெங்கெல்லாம் நமக்கு வரும் அப்படின்றத அழகா ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாத்தையும் அங்க வைக்காத, இங்க வை அப்படின்னு சொல்லி ஜென்ம தோஷ தர்சனம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி அழகா நமக்கு ஞானதேவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்தது மிருத்யு, மரணத்தை எப்படி சிந்திப்பான் என்பதை